ஆயிரம் ரூபாய் வழங்குவது என்பதை அந்த மாணவியருக்கு இலவசமாக வழங்குவதாக அரசு கருதலை அப்படி வழங்குவதை அரசு கடமையாக நினைக்கிறது சமூக நிதி என்றால் என்ன என்பதற்கு தலைவர் கலைஞர் ஒரு எடுத்துக்காட்டை சொன்னார் அதாவது மந்தைகளில் இருந்து ஆடுகளை ஓட்டி வரக்கூடிய ஒருவர் ஒரே ஒரு ஆட்டை மட்டும் தன்னுடைய தோளிலே தூக்கி வருவார் அந்த ஆடு நடக்க முடியாததாக இருக்கும் அல்லது காயம் பட்டதாக இருக்கும் அதுதான் சமூக நிதி என்று தலைவர் அவர்கள் சொன்னார்கள் அப்படி தோளிலே தூக்கி எடுத்து வருவது அந்த ஆட்டுக்கு காட்டும் சலுகை அல்ல அந்த மேய்ப்பரின் கடமை அத்தகைய கடமை நமது அரசுக்கு இருப்பதால் தான் நாம் இத்தகைய திட்டங்களை தேடி வருகிறோம் பள்ளியுடன் படிப்பை நிறுத்திவிடும் பெண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைப்பதால் கல்லூரிக்கு நுழைகிறார்கள் இதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி அதிகமாகும் படித்தவர் எண்ணிக்கை அதிகமாகும் அறிவு திறன் கூடும் திறமைசாலிகள் அதிகமாக உருவாகுவார்கள் பாலின சமத்துவம் ஏற்படும் குழந்தை திருமணங்கள் குறையும் பெண்கள் அதிகாரம் பெறுவார்கள் ஒவ்வொரு பெண்ணும் சொந்த காலில் நிற்பார்கள் யாருடைய தயவையும் அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள் எதிர்பார்க்க வேண்டாம் எந்த கொடுமையும் இழுவையும் அவர்கள் சகித்து கொண்டு அடங்கி போக வேண்டாம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் நமது ஆட்சியினுடைய மையக் கருத்து என்பது இதுதான் அனைவருக்குமான வளர்ச்சியை உள்ளடக்கம் என்பது எல்லோருக்கும் எல்லாம் என்பது அதனை மனதில் வைத்துத்தான் புதுமை பெண் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது மாதிரி பள்ளிகளும் தகைசால் பள்ளிகளும் இதே நோக்கத்துடன் தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றன தனியார் பள்ளிகளில் தான் ஸ்மார்ட் வகுப்புகள் இருக்குமா அரசு பள்ளிகளிலும் நாம் உருவாக்குவோம் என்ற நோக்கத்தோடு இதனை நாம் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறோம் பணம் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு மாதிரி கல்வி அது இல்லாதவர்களுக்கு இன்னொரு மாதிரி கல்வி அல்ல அனைவருக்கும் ஒரே மாதிரி கல்விதான் நம்முடைய நோக்கம் கடந்த ஓராண்டு காலத்தில் பள்ளி கல்வித்துறையானது மகத்தான பல சாதனைகளை செய்துள்ளது இதனை நினைத்து உள்ளபடியே நான் பெருமைப்படுகிறேன் இல்லம் தேடி கல்வி நான் முதல்வன் பள்ளி மேலாண்மை குழுக்கள் பள்ளி செல்லா பிள்ளைகளை கண்டறிய செயலி சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளுக்கு சிறப்பு நிதி ஒன்று முதல் மூணாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு என்னும் எழுத்தும் இயக்கம் பயிற்சி தாள்களும் கூடிய பயிற்சி புத்தகங்கள் ஒன்பது முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவருக்கு வினாடி வினா போட்டிகள் மாணவர் மனசு என்ற ஆலோசனை பெட்டி ஒவ்வொரு பள்ளியிலும் நூலகம் கணித ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சி உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் வகுப்பறை உற்றுநோக்கு செயலை வெளிப்படையான ஆசிரியர் கலந்தாய்வு முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம் இளந்தளிர் இலக்கிய திட்டம் வயது வந்தோருக்கான கற்போம் எழுதுவோம் திட்டம் கல்வி தொடர்பான தரவுகள் கொண்ட கையேடு தரப்பட்டுள்ளது மின் ஆசிரியர் என்ற உயர்தர டிஜிட்டல் செயலி வழங்கப்பட்டுள்ளது இதோ இப்போது மாதிரி பள்ளிகள் தகைசால் பள்ளிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன முதல் கட்டமாக நூற்றி எழுபத்தோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தைந்து மாநகராட்சிகள் மற்றும் அரசு மேல்நிலைப் பள்ளிகள் தகைசால் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்படும் இப்பள்ளியினுடைய கட்டடங்கள் நவீனமாக்கப்படும் கற்றல் செயல்பாடுகளும் சேர்ந்து கலை இலக்கியம் இசை நடனம் செய்முறை அறிவியல் விளையாட்டு ஆகிய அனைத்து திறமைகளும் மாணவர்களுக்கு உருவாக்கப்படும் அதாவது மாணவர்களின் பல்துறை திறன் வெளிக்கொண்டு வரப்படும் இவை அனைத்து மாவட்டங்களுக்கும் அடுத்தடுத்து விரிவுபடுத்தப்படும் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பள்ளியிலும் அடுத்த ஒரு நான்கு ஆண்டுகளில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளிக்கு ஒரு ஸ்மார்ட் வகுப்பறை உருவாக்கப்படும் பேராசிரியர் அன்பழகனார் பெயரிலான பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளிக்கூடங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட இருக்கின்றன பள்ளி வசதி ஏற்படுத்துதல் சமத்துவம் உள்கட்டமைப்பு கற்றல் விளைவுகள் மற்றும் நிர்வாகம் ஆகிய அளவுகோள்களில் சிறந்து விளங்கும் மாநிலங்களில் தரவரிசையில் தமிழ்நாடு இரண்டாவது இடம் பெற்றுள்ளது இதைவிட அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் அவர்களுக்கு வேறு என்ன பாராட்டு இருக்க முடியும் கல்வித்துறையை நடைமுறைப்படுத்தி வரும் திட்டங்களின் பெயரை மட்டும்தான் நான் இங்கே சொன்னேன் இதன் பயன்களை விளக்கி சொன்னால் பல மணி நேரம் ஆகும் இத்திட்டங்களின் மூலமாக தமிழக பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்பது ஒளிமயமானதாக அமையும் இதனை எதிர்காலம் நிச்சயமாக சொல்லும் தமிழ்நாடு அரசின் அனைத்து திட்டங்களும் தொலைநோக்கு பார்வையுடன் தீட்டப்படக்கூடியவை பார்த்து பார்த்து திட்டங்களை தீட்டுகிறோம் ஒரு சிற்பி சிலையை செதுக்கும்போது ஒவ்வொரு நொடியும் கவனித்து கவனித்து செதுக்குவதைப் போல தமிழ்நாட்டின் திராவிட மாடல் ஆட்சியானது கவனத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த வாய்ப்பை தமிழ்நாட்டின் இளைய தலைமுறை முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் நீங்கள் அனைவரும் நன்கு படியுங்கள் ஒரு பட்டத்தோடு நிறுத்திவிடாதீர்கள் உயர்கல்வியை படியுங்கள் ஏதாவது ஒரு பாடத்தில் ஆராய்ச்சி செய்யுங்கள் பட்டம் பெற்றதோடு நின்று விடாதீர்கள் தகுதியான வேலைகளில் சேருங்கள் பெண்களுக்கு பொருளாதார விடுதல் என்பது மிக மிக முக்கியம் தகுதியுள்ள வேலைவாய்ப்புகளை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் படிக்கும் காலத்தில் திறமையாக செயல்படக்கூடிய பல பெண்கள் திருமணத்துக்கு பிறகு வீட்டுக்குள்ளே முடங்கி விடுகிறார்கள் கல்வி அறிவும் கலை திறனும் தனித்திறமைகளும் தான் யாராலும் அழிக்க முடியாத சொத்துக்கள் அதனை பயன்படுத்தி வாழ்நாள் முழுக்க நீங்கள் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வைக்கும் பொழுது ஒரு தந்தைக்குரிய கடமை உணர்வோடு நான் உங்கள் முன்னால் உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புதுமைப்பெண் திட்டத்தை ஒட்டிய அந்த அழகிய பையில் நேர்த்தியாக இருக்கக்கூடிய நளினமும் அடங்கியிருக்கு அந்த பையை நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உயர்கல்வியில் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் என்பது குறித்து விளக்கமான விவரங்களுடைய ஒரு கையேடு ஒன்று உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அது உயர்கல்வி படிக்க உங்களுக்கு பெரிதும் உதவும் அது மட்டுமல்ல மாத மாதம் ஆயிரம் ரூபாய் பிறப்பக்கூடிய நீங்கள் அதை எப்படி பயன்படுத்துவது என்பது குறித்து குறித்தான நிதியை எப்படி கையாள்வது என்பது குறித்தான வழிமுறை அது குறித்தும் கையேடும் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு மாத மாதம் உங்களுடைய வங்கி கணக்கில் அது வர வைக்கப்படும் இந்த ஆயிரம் ரூபாயை நீங்கள் முறையாக பயன்படுத்த வேண்டும் உங்களுடைய தாய் தந்தையுடைய ஆலோசனை பெற்று ஆனால் உங்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக மட்டுமே